அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செய்ய போற ரெசிபி சில்லி இட்லி. அதற்கு தேவையான பொருள்கள் இட்லி. நான் வந்து ஒரு 8 இட்லி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொடமிளகாய் பெருசாக 1 எடுத்திருக்கேன். அதுவும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2-3 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் 1 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, டொமேட்டோ சாஸு தேவைன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டு பரட்டி எடுத்துடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பொன்னரமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சாயங்காலம் டீ கூட சாப்பிடலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையான டீ ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்குது. இப்போவே சாப்பிடலாம் போல இருக்கு. கொடமிளகாயும் போட்டுடலாம். கொஞ்சம் காரத்துக்காக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்தாச்சு. இனி இட்லி நல்லா வறுத்தெடுக்கணும். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தெடுக்கலாம். இட்லியை பொடியை அறுத்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுக்கலாம். கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். இந்த கலர் வரணுங்க, இப்படி சேர்ந்து வரணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல இதாகிடுச்சுங்க. பொன்னரமாக வந்து கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். நம்ம பொரித்து வச்சுருக்கிற இட்லியை நல்லா போட்டு பரட்டி எடுத்துடலாம். நல்லா பரட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் தக்காளி சாஸ் வைக்கும், டொமேட்டோ சாஸ் வைக்கும் போட்டுக்கலாம். காலையில் செஞ்ச இட்லி சரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு நைட்டுக்கு டின்னராக பண்ணிட்டேன். பிளேட்டில் எடுத்துக்கலாம். சில்லி இட்லி செஞ்சாச்சுங்க. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.